हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम मलयाल मिस्टिक हॉरर फिल्म रिलीस आयुक कृष्णन कुट्टी पणी तुंगी इत पड़ो रिव्यू दा पाकपर वांग वीडियो को सूरज टॉम डायरेक्ट पण्णिरुक्क इंद पडत्तुल विष्णु उन्नी कृष्णन विजिलेस सानिया अय्यप्पन इवंग एल्लारुम लीड रोल आक्ट पण्णिरुक्कांग फर्स्ट इंद पडत्तोड स्टोरी प्लाट एन्न अप्पडिंगिरद नम्म पात्तुरुवोम उन्नी कण्णन नर्सिंग मुडिच्चिट्टु होम टेकर वेलैयेल्लाम सेय्यारुंग அதனால ஒரு கிராமத்தில் ஒரு அத்துவான காட்டுக்குள்ளே இருக்க பங்களாலேருந்து உன்னிக்கண்ணனுக்கு ஒரு அழைப்பு வருது. எங்கள் அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார், ஸோ நீங்கள் வந்து ஹோம் நர்சிங்காக இருந்து அவரை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னு இவரும் கண்டுபிடிச்சி தொலாவி பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் அந்த பங்களாவை சேர்றாருங்க. கதவை திறந்தால் உள்ள ஒரு அழகான பொண்ணு நிற்கிதுங்க. ஸோ அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு உன்னிக்கண்ணன். வீட்டுக்குள்ளே போனால் முடியாமல் ஒரு பெரியவர் படுத்திருக்காரு. இவரை தாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிது. பட் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு உன்னிக்கண்ணன் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் உன்னிக்கண்ணன் என்னடா முடியாமல் ஒரு பெரியவர் படுத்திருக்காரு, இந்த வீட்டில் ஒரே ஒரு அழகான பொண்ணு இருக்குது, ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டு செத்து போயிடணுங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்க நம்ம இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அட்டம் பிடிச்சி வீட்டில் தங்கிடுறாருங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாரு. அதில் ஒன்றா வந்து இவருக்கு பேய் கதை சொல்கிறதுல எக்ஸ்பர்ட், அப்படி ஒரு பேய் கதையை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த கதையில் வர்ற ஒரு பேய் தான் கிருஷ்ணன் குட்டி. யாராவது நடந்து போகையில் இப்படி ஒரு சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா அந்த கிருஷ்ணன் குட்டி அவங்கள உயிரோடு விடமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. அப்போ அவங்கள சுற்றி அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கடுத்து உன்னிக்கண்ணனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே பல மர்மங்கள் ஏதோ இருக்கிற மாதிரியான இன்ஸ்டிங்க்ட் தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறத அவர் பார்க்குறாருங்க. அதுக்கடுத்து அந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரா, இந்த பெரியவர் ஏன் இப்படி முடியாமல் கிடக்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த படம் சொல்கிற மிச்ச கதைங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், சவுண்ட் டிசைனிங் இது மூணும் தான் இந்த படத்துடைய சொல். அதாவது இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு கதவுடைய தாப்பால் திறக்கிறதாகட்டும், கிளாக் அந்த டிக்டாக் சவுண்டு, அடுத்து அந்த பெல்லோட சவுண்டு, இந்த காட்டுக்குள்ளே இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு தனி மரம் அசைஞ்சு காற்றுல வர்ற சவுண்டுக்கும் ஒரு காட்டுக்குள்ளே மொத்தமாக மரங்கள் அசைகிறதுக்கான சவுண்டுக்கு எவ்வளோ வேரியேஷன் இருக்கும். இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாம் சவுண்டில் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அபாரமான சவுண்ட் டிசைன் இந்த படத்துக்குங்க. அடுத்து வந்து சினிமோட்டோகிராஃபி பிரமாதப்படுத்திட்டாங்க. சினிமோட்டோகிராஃபி ஒரு ஒரு சீனுமே அப்படியே வச்ச ஃப்ரேம் எல்லாமே வால்பேப்பராக எடுத்து வைக்கலாம். அவ்வளோ ஆங்கிள்ஸு, புது புது பேட்டர்ன்ஸு, லைட்டிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1980 வெளிவந்த படமான ஷைனிங் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன்லாம் அந்த படம் இந்த ஹோல் மூவியுடைய சினிமோட்டோகிராஃபியுடைய செட்டப்புமே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து பாசிட்டிவ் வந்து இந்த படத்துடைய மியூசிக். ஓவரால் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியான எஃபெக்டை கொடுத்துருக்கு. முக்கியமாக ஜம்ப் ஸ்கேர்ஸ்க்கு வந்து இந்த மியூசிக் ரொம்ப உதவுதுங்க. பிரமாதமான மியூசிக், கிட்டத்தட்ட வேர்ல்டு கிளாஸ்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மியூசிக். அடுத்து இந்த படத்தில் வர்ற முக்கியமான கேரக்டராக காட்டப்படுற அந்த வீடு. ஸோ அந்த வீடு வந்து பிரமாதமாக இருக்குது. எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் ஒரு 5 நிமிஷம் நடந்து போகலாங்க. அவ்வளோ பெரிய வீடு கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் போல் இந்த இதை எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே கட்டினாங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த வீடே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த ஒரு வீடு அப்படிங்கிற சமாச்சாரமுமே அந்த ஷைனிங் அப்படிங்கிற படத்துடைய பாதிப்பில் இருந்து தான் எடுத்துருக்கிறாங்க. நார்மலாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கிருஷ்ணன் குட்டிங்கிற பேய் கதைக்கு இந்த படத்தில் நடக்கிற கதைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்டாக தான் அந்த கிருஷ்ணன் குட்டி பேயை வந்து இவங்க மெட்டாஃபராக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மனிதனுடைய வக்கிர புத்தி எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கிருஷ்ணன் குட்டிங்கிற பேயை வச்சு நமக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியுங்க. இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்களை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளேவுடைய லேயருமே செம பிரில்லியண்ட்டான ஒர்க்குங்க. அதாவது ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே இது வந்து ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பேய் படம் அப்படிங்கிற மாதிரி ஓடுங்க. செகண்ட் ஆஃப் அப்படியே டோட்டலாக கலர் டோன் மாறும். ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு மாறுற இடம் உடம்பே புல்லரிச்சிடும். ப்ரில்லியண்ட்டான அந்த ஒரு
ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து காட்டியிருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற விஷயம் ஃபெயில் ஆயிரும், பட் இந்த படத்தில் அது செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிரமாதமாக அந்த விஷயங்களெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அந்த ஒரு 10 மினிட்ஸு எக்ஸ்ட்ராடினரியாகவே இருந்ததுங்க. அந்த கேரக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த சேனி ஐயப்பன் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், விஜிலேஷ் ஆகட்டும், இவங்க மூணு பேர் தான் டோட்டல் படத்துலேயுமே ஹோல்டாக இருக்காங்க. செகண்ட் ஆஃப் காட்சியிலலாம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிரண்டுட்டாங்க. அந்தளவுக்கு டாப் நாச்சில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவாக இந்த படத்தில் லைட்டாக காமெடி, டார்க் காமெடி மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும். அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் அதை கொண்டு வந்த விதமும் அந்த பேசின விதமும் அந்த அவர் பயத்தை வெளிக்காட்டிக்காமல் நம்மளை சிரிக்க வைக்கிற அந்த முயற்சியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, சிரிப்பு வந்தது. அதே விஷயம் அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்டையோ இல்லை அந்த சஸ்பென்ஸ் எஃபெக்டையோ டைல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்ன தான் சிரித்தாலும் உங்களுக்கு அந்த பயமும் பீதி இருந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு பிரில்லியண்ட்டான அந்த காமெடி ஒர்க்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்து எதுவுமே தெரியலைங்க, பட்டு சின்ன குறைகள் வந்து கொஞ்சம் இருந்தது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இந்த படத்துடைய முக்கியமான அந்த ஒரு எலிமெண்ட்டாக காட்டினது வீடு. ஸோ அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு தான், ஆனால் அந்த வீட்டுடைய இன்னரு ஜியாகிரஃபி வந்து நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சராக பதியவே கிடையாது. அதனால் நிறைய குழப்பங்கள் வருது. இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நடந்து போனாலும் எங்கே போனாலும் போய்கிட்டே இருக்காங்க, கதவாக இருக்குது, எங்கே திறந்தாலும் வழியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது, இவங்க ஃப்ரண்ட்டில் இருக்காங்களா, பேக்கில் இருக்காங்களா, எந்த டைரக்ஷனில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, இந்த கதை வந்து அந்த வீட்டோட எந்த பகுதியில் நடக்குதுங்கிறது நமக்கு புரியல. கையில் மேப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பார்த்தா தான் புரியும் போல. ஸோ இவங்க வந்து டோட்டல் அவுட்டர் ஸ்ட்ரக்சரையாவது நமக்கு மெமரியில் பதியிற அளவுக்கு ஏதாவது ஒரு சீனை வச்சுருக்கணும். அது வந்து ஒரு சின்ன குறையாக எனக்கு தெரிஞ்சதுங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஹாரர் எலிமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் காட்டுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக ஓவராக மூஞ்சியில் வயலன்ஸை காட்டுறோங்கிற அவசியமே இல்லை. செயலில், உடல் மொழியில், பார்க்குற பார்வையிலேயே கூட அந்த வயலன்ஸ் வந்து தெரியும். ஸோ இவங்க வந்து அந்த ஆக்டிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு வயலன்ஸை வேறு மாதிரி காட்டிக்குவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பட் ஆக்டிங் வந்து அந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் ஓவராக இருந்ததோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்தது. அடுத்த குறையாக எனக்கு தோணுது வந்து, இந்த படம் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படங்க. பட்ஜெட் வைஸாகவும் ஒரு மினிமலிஸ்டிக்காக எடுத்தாலும் இதனுடைய தரம் வந்து உலக தரத்துக்கு இருந்தது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுகளை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சேர்றதுக்கு அந்த வேல்யூஸ் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குங்க. இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அட்ரஸ் இல்லாத ஆட்களை வந்து நடிக்க வச்சனால அவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த படம் வந்து தன்னைத்தானே மார்க்கெட் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்தை இழந்துருது. ஸோ நிறையா பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே வந்து வெளியே தெரியாமே போயிடுச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிருஷ்ணன் குட்டி பணி தொடங்கி ஒரு அபாரமான ஹாரர் ஃபிலிமுங்க. தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் G5 சப்டைட்டிலோடவே ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக ஒரு 1 hour 40 minutes தான் ஓடும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி தான். ஸோ 18+ தான் சஜஸ்டபிள் ஆடியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.